முன்னொரு காலத்துல அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு நரி வாழ்ந்து வந்தது. அது தந்திரமான நரியா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சோம்பேறி. நான் தினமும் உணவை தேடி போறதுக்கு பதிலா உணவு என்ன தேடி வந்துச்சுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் தாகமா இருக்கும் போது நதியில ஓடிக்கிட்டு இருக்கிற தண்ணி அப்படியே காத்துல பறந்து வந்து தாகமா இருக்கிற என் வாய்க்குள்ள போனா எப்படி இருக்கும். அதே மாதிரி சூரியன் மட்டும் என் மேல மென்மையான கதிர்களை வீசினா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒன்னும் ரொம்ப அதிகமா ஆசைப்படல. ஆமா, அந்த நரி சோம்பேறி மட்டும் இல்ல, எப்பவும் பகல் கனவு கண்டுகிட்டே இருக்கும். அது எப்பவுமே ஒரு மரத்து நிழல்ல ஓய்வு எடுத்துக்கிட்டு தன்னை இந்த உலகத்துக்கே ஒரு ராஜாவா நினைச்சுக்கிட்டு எல்லாரும் தன்னை வணங்குறத அது நினைச்சுக்கோ. என்ன அவ்வளவுதானா? சரி, என்னோட உணவு எங்க நண்பா? சிங்கமா ஏன் உணவே? உனக்கு என்ன தைரியம் இருந்தா? என்ன தைரியம் இருந்தா? என்ன என்ன சொன்ன? என்ன தைரியம் இருந்தாப்பா? கோபத்துல சீக்கிரம் ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நரிய துரத்த ஆரம்பிச்சது. பாவம் நரி, தான் உயிரை காப்பாத்திக்க திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது அப்படியே ஓடி ஓடி அந்த காட்டை தாண்டி ஒரு கிராமத்துக்கு வந்து சேர்ந்துடுச்சு. அதுக்கப்புறம் நின்னு அப்படியே மூச்சு வாங்குச்சு. திரும்பி பார்த்துச்சு. அந்த முட்டாள் சிங்கம் கண்டிப்பா எனக்கு ஒரு நாள் சேவை செஞ்சே ஆகும். இப்படி சொல்லிக்கிட்டே அது நேரா அந்த கிராமத்துக்குள்ள நுழைஞ்சது. அட, என்னப்பா இது? ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. இவங்களுக்கு தங்க இடம் இருக்கு. அவங்க உணவையும் தண்ணியையும் அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்து வச்சுக்கிறாங்களே. ஓஹோ, இது கண்டிப்பா நான் நினைச்ச மாதிரி என்னோட கற்பனை உலகம்தான். ஹே ரோடி, நாம இருக்கும் போது இந்த கிராமத்துக்குள்ள இது எப்படி அத்து மீறி உள்ள வந்துச்சு? யாரோ வேணா இருக்கட்டும், ஆனா அவன் நம்மள ஒருத்தனாச்சு. இந்த கிராமவாசிகள் இதை நேசிக்கிறதுக்கு முன்னாடி நாம இதை இங்கிருந்து விரட்டி விட்டாகணும். ஓ, நீ சரியா சொன்ன நண்பா, வா போலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க நண்பர்களே? என்னோட பேரு தான். ஆனா அந்த நாய்கள் அது சொன்னதை கேக்கல. அதுங்க பயங்கரமா குறைச்சிக்கிட்டே அது நெருங்குச்சு. இல்ல வேண்டாம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க, விட்டுருங்க. கிராமத்தை விட்டு அந்த நரிய வெளியேற்றதுக்காக அந்த நாய்கள் அந்த நரிய துரத்திக்கிட்டே இருந்துச்சுங்க. நாய்கள் அதை துரத்திக்கிட்டு வரதான்னு நினைச்சுக்கிட்டு இந்த நரி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒருவித பெருமிதத்தோட அந்த நாய்கள் போயிடுச்சு. அப்ப அந்த நரி வெளிய வந்துச்சு. என்ன வாழ்க்கை இது! முதல்ல ஒரு சிங்கம் துரத்துச்சு, அப்புறம் இந்த புரியாத நாய்கள் துரத்துது. சோகத்தோடையும் களைப்போடையும் அந்த நரி காட்டுக்குள்ள போச்சு. ஆனா அதுக்கே தெரியாம அது நீல நிறத்துல மாறி இருந்தது. மத்த மிருகங்கள்லாம் அத பார்த்ததும் கொஞ்சம் பின் வாங்குச்சுங்க. ஓ, அங்க பாத்தியோ, அது யாரு போ? அட, எனக்கும் ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. உங்க உயிரை காப்பாத்துக்கிறேன், இங்க இருந்து ஓடுங்க. தன்னை பார்த்து மத்த மிருகங்கள்லாம் ஓடுறத பார்த்ததும் நரிக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம அது நேரா தாகத்தை தணிக்க நதிக்கரைக்கு போச்சு. ஆனா அங்கேயும் நரிய பார்த்ததும் பறவைகள்லாம் பறந்து போயிடுச்சு. ஓடுங்க, இப்படி ஒரு வினோதமான மிருகத்தை யாரும் பார்த்ததே இல்ல, ஓடுங்க. இங்க என்னப்பா நடக்குது? எல்லாரும் என்ன பார்த்து ஏன் பயந்து ஓடுறாங்க? அது நதியில இருந்து தண்ணிய குடிக்கும் போதுதான் நரி அதோட பிரதிபிம்பத்தையே பார்த்துச்சு. அது ஆச்சரியத்துல அப்படியே மூச்சடைச்சு போச்சு. அப்பதான் அதுக்கு மத்த மிருகங்கள் அதை பார்த்து பயந்ததுக்கான காரணம் தெரிஞ்சது. இப்ப அதுக்கு ஒரு யோசனை வந்தது. அப்புறம் அந்த நரி ஒருவித பெருமையோட பாறை கிட்ட போச்சு. அதுதான் சிங்கத்தோட சிம்மாசனம். அது மேல அது உட்காந்துச்சு. அப்புறம் எல்லா மிருகங்களையும் அங்க வர வச்சுது. நண்பர்களே, எல்லாரும் இங்க ஒண்ணு கூடுங்க. ஒண்ணும் புரியாம ஒருவித பயத்தோட எல்லா மிருகங்களும் அந்த இடத்துல ஒண்ணு கூடினாங்க. காட்டுக்கே ராஜாவான சிங்கமும் அங்க வந்துச்சு, அதுவும் ஒருவித பயத்தோட. நண்பர்களே,
எதுக்காக நீங்க எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடுனீங்க? நான் உங்களுக்கு வாக்கு தரேன், நீங்க என்ன பார்த்து பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் கடவுளால படைக்கப்பட்ட ரொம்ப விசேஷமான ஒரு மிருகம். அது மட்டும் இல்லாம இங்க அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த காட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற மிருகத்துக்கு இந்த காட்டை ஆள்ற தகுதி இல்லைன்னு சொன்னாரு. அதனால என்ன தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ராஜாவ என்ன அனுப்பி வச்சிருக்காரு. ஓ, என்ன கொடுமை இது! அதனால இன்னில இருந்து நான் தான் இந்த காட்டுக்கே ராஜா, உங்க எல்லாரையும் நான் தான் ஆட்சி செய்ய போறேன். அது மட்டும் இல்லாம என்ன நல்லபடியா ஆட்சி செய்ய சொன்னாரு, அது மூலமா நீங்க எல்லாருமே எனக்கு கீழே ரொம்ப பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் இருப்பீங்க. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது, புரிஞ்சுது. எல்லா மிருகங்களும் அத ராஜாவை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப விரைவில் அது ஆசைப்பட்ட மாதிரி அந்த நரி வாழ ஆரம்பிச்சது. ஆமா, என்னுடைய உணவு எங்க சிங்கமே? இதோ இதோ நான் கொண்டு வந்துட்டேன் அரசே. மத்த மிருகங்கள்லாம் நரிக்கு அதுங்களோட திறமைய காட்டுச்சுங்க. உணவு கொண்டு வந்து கொடுத்துச்சுங்க, தண்ணி கொண்டு வந்து கொடுத்துச்சுங்க. நரி விளையாட்டு போட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி மத்த மிருகங்களை பங்கெடுக்க வச்சது. ஆனா அதே நேரத்துல அது சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டுச்சு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்ப எனக்கு முன்னாடி மார்ச் பாஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் இங்க பாரு தவளையே, நீ குதிக்கலாம் கூடாது, புரியுதா? இதே மாதிரி பல நாட்கள் ஓடிட்டு இருந்தது. இதுக்கு இடையில அந்த நரி ரொம்ப சோம்பேறியாவும் பேராசை கொண்டதாவும் மாறிடுச்சு. இங்க எல்லா மிருகங்களும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடணும், அதை நான் பார்த்து ரசிக்கணும். அட்ரஸ் அக்க, இந்த வாழ்க்கையை தான் நான் எதிர்பார்த்தேன். ஒரு நாள் மாலை பொழுதுல மத்த மாலை பொழுது மாதிரி தான் இருந்தது. வழக்கம் போல நரியும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. அப்ப எதிர்பாராத விதமா ஒண்ணு நடந்தது. அதாவது பக்கத்து காட்டுல இருந்த நரிங்க எல்லாம் ஊளையிட ஆரம்பிச்சதுங்க. ஊளையிடுற சத்தத்தை கேட்டதும் நரி குஷி ஆயிடுச்சு. அதால அதோட சந்தோஷத்தை மறைச்சுக்க தெரியல. இதுவும் பதிலுக்கு அவங்கள போலவே பயங்கரமா ஊளையிட்டுச்சு. நரிதான் இப்படி ஊளையிடும்னு எல்லாருக்குமே தெரியும். சிங்கமும் மத்த மிருகங்களும் இத்தனை நாளா அவங்கள ஆட்சி செஞ்சது பயமுறுத்துறதோ இல்ல விலை மதிக்க முடியாததோ இல்ல வித்தியாசமான மிருகமும் கிடையாது. இது நரிங்கறத அதுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிச்சுங்க. நரிய கடவுள் அனுப்புலங்கறத அதுங்க புரிஞ்சுக்கிச்சுங்க. அடுத்து என்ன, எல்லாம் நரிய தாக்க பாஞ்சுதுங்க. நதிக்கரை வரைக்கும் துரத்திக்கிட்டே போச்சுங்க. நரி வேற வழி இல்லாம தண்ணிக்குள்ள குதிச்சு உயிர் பழைச்சது. நீ ஒரு ஏமாத்துக்கார, மறுபடியும் உன்னை என் ராஜ்யத்துக்குள்ள பார்த்தன்னா நான் உண்மையா சொல்றேன், அதுக்கப்புறம் உன்னை அழிச்சிடுவேன். இப்ப நரி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு காட்டை விட்டு வெளியே வந்துச்சு, திரும்ப போகவே இல்லை. தன்னை ஏத்துக்க சொல்லி அது ஒவ்வொரு காடா போய் எல்லா மிருகங்கள்கிட்டயும் கேட்டுச்சு. ஆனா அதோட கதை எல்லா காடுகளுக்கும் பரவிடுச்சு. அதனால அது எப்படிப்பட்டவன் எல்லாருக்கும் தெரியும். கடைசியா ஒரு வழியா நரி பேராசை பேராபத்துங்கறத உணர்ந்துச்சு. கஷ்டப்படாம குறுக்கு வழியில எதையும் அடைய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிச்சு.